நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆட முடியாமல் அவமானத்தில் அழுதுருக்காரு. தென் அதுக்கப்புறம் வெறித்தனமாக ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்ன பாடல், என்ன படம், அண்ட் இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சும்மா நானெல்லாம் கிரியேட் பண்ணலை, இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. தளபதியோட சொந்த மாமாவே இந்த இன்சிடென்ட்டை ரீசன்ட் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, அது என்ன படம்னா, தளபதி அப்பா எஸ்ஏசியோட டைரக்ஷனில் வந்த தேவா அப்படின்ற படம் தான். இதில் ஐயோ அலமேலுன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும். அந்த பாடல் ஷூட் பண்ணுறப்ப தான் டான்ஸ் மாஸ்டர் ஒரு ஸ்டெப்பை ஆடி காட்டியிருக்காரு. அண்ட் அது ஒரு மூணு ஆங்கிள் எடுக்கிற மாதிரி இருக்குமா. தென் தளபதியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை ட்ரை பண்ணியும் அதை பண்ண முடியலையா. உடனே தளபதி தனியாக போயிட்டாராம். தென் விஜய் மாமாவான செல்வா அவர்கள் தான் அந்த படத்துக்கு கேமராமேன். ஆரம்ப காலத்தில் தளபதியோட நிறைய படங்களுக்கு இவர் தான் கேமராமேன். ஸோ அவர் உடனே தளபதி கிட்ட போயிட்டு என்ன விஜய் ஈஸியாக பண்ணிடுவே என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காராம். பட் தளபதிக்கு அஞ்சு தடவை ட்ரை பண்ணியும் ஆட முடியலங்கிற அவமானத்தில் கண்ணில் தண்ணியே வந்துச்சான். தென் டான்ஸ் மாஸ்டர் சரி ஓகே இந்த ஸ்டெப்பை மாற்றிக்கலாம், நான் வேறு ஸ்டெப்பு தரேன் அப்படின்னு சொன்னாராம். டேரக்டர் எஸ்எஸ்சி அவர்களும் சரி ஓகே டைம் ஆகிட்டே போது ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் தளபதி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பண்ணி காட்டுங்க மாஸ்டர் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் டான்ஸ் மாஸ்டரும் தளபதியோட ஸ்டெப்பில் எந்த சேஞ்ச் பண்ணலையா. பட் கூட ஆடுற டான்ஸர்ஸ் யாரையும் ஆட வேணாம், நீங்கள் சுற்றி உட்காந்து கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக முடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாராம். தென் தளபதி ஒரே ஷாட்டில் அந்த டான்ஸை பண்ணிட்டாராம். அண்ட் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தளபதியோட டான்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் பிரபுதேவா தான் நம்பர் ஒன் டான்ஸர், அவருக்கு ஈக்குவலாக ஆடுறது நம்ம தளபதி தான் அப்படின்னு விஜயோட மாமா கேமராமேன் செல்வா அவர்கள் ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் மாமா பேசின அந்த வீடியோவையும் அண்ட் தேவா படத்தில் அந்த ஸ்டெப்பு வர்ற ஃபுட்டேஜையும் எடிட் பண்ணி நம்ம விஜய் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏன் இன்ஸ்டாகிராமில், இதிலே அப்லோட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. பட் அதோட ரைட்ஸ் எனக்கு இல்லை, ஸோ அதை நான் அப்லோட் பண்ணால் நிறைய காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால தான் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ தளபதி இப்போ ஆடுற வெறித்தனமான டான்ஸுக்கு இந்த ஒரு சின்ன அவமானம் தான் பிள்ளையா சுழி. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இதில் தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.